அனைவருக்கும் வணக்கம். திருமாலுக்கு மிகவும் உகந்த விரதம் ஏகாதசி விரதம். ஏகாதசி திதி 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும். இந்த திதியை புண்ணிய காலம் என்பாங்க. இதில் மார்கழி மாத வளர்ப்பிரையில் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி எனவும் சொல்லப்படுது. ஓராண்டில் 25 ஏகாதசிகள் வருது. இந்த நாளில் விரதம் இருந்தால் வாழும்போது செல்வ செழிப்பும் வாழ்விற்கு பின்பு மோட்சமும் கிடைக்குமா? இந்த நாட்களில் என்ன செய்யணும், எப்படி விரதம் இருக்க வேணும், இது பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகாதசியை விட சிறந்த விரதம் கிடையாது என்று 18 புராணங்களும் சொல்லப்படுது. அதில் ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விரதத்திற்கு தயாராக வேண்டுமா? அன்றைய தினம் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது, இதனால் அதை முழு நாளே பறித்து தயார் செய்து வைத்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய தினம் முழுவதுமே துளசி தீர்த்தம் மட்டுமே அருதி நாம் விரதம் இருப்பது நல்லதாக சொல்லப்படுது. முடியாதவர்கள் பழங்களை நிவேதனம் செய்து சாப்பிடலாம். சிறிது பலகாரங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம். எக்காரணம் கொண்டும் பகலில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இரவில் கண்டிப்பாக பஜனை செய்ய வேண்டும். இது முடியாவிட்டால் விஷ்ணு பற்றிய நூல்களை நாம் படிக்கலாம். விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியமாகும், வீட்டில் செல்வம் பெருகும், சன்னதி வளரும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாள் துவாதசி அன்று விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏகாதசி மரணமும் துவாதசி தகனமும் யோகிகளுக்கு கூட கிடைக்காது என்று சொல்வாக்கில் இருந்தே இந்த விரதங்களின் சிறப்பு உணர்ந்து கொண்டிருக்காங்க. இதனால் மறுநாள் உண்ணாநோம்பு இருக்கும்போது உடலில் உள்ள கழிவுகள் விரைவில் வெளியேறும். விரதத்தை முடித்தவுடன் ஜீரணமாவதற்கு கண்டிப்பாக உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. உபவாசத்திற்கு போது சுருங்கி போன குடல்களை இறக்க செய்ய முதல்ல பல வகைகளை சுலபமாக ஜீரணமாகும் உணவுகளை மட்டுமே நாம் சாப்பிட வேண்டும். அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், சஷ்டி விரதம், சனிக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம் என்று பல வகையான விரதங்கள் இருந்தாலும் ஏகாதசி விரதத்திற்கு தனித்துவமான மகத்துவம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏற்றம் தரும் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது அதிக பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்திற்கு நிகராகாதான். மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை இன்றும் பலர் மேற்கொள்வதில்லை. ஏகாதசி விரதத்தின் மகிமையை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டிருக்காங்க. அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது. அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி என்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதான். ஏகாதசி அன்று விரதம் அனுஷ்டிப்பது மிகவும் உத்தமமானதாக சொல்லப்படுது. அன்று முழுவதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். இரவில் உறங்காமல் விழித்திருந்து விஷ்ணு பகவானின் திருநாமங்களை நாம் ஜபித்தபடி பகவானை வழிபட வேண்டும். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் இந்த பிறவியில் நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம், அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் அனைத்துமே இறைவன் அருள் புரிவார் அப்படின்னே சொல்லலாம். மறுமையில் வைகுண்ட வாசத்தை இறைவன் அருள்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் மனித மனத்தின் மும்பலனான கோபம், குரோதம், மாச்சரியங்கள் விலங்கி எண்ணங்கள் தூய்மையடையும். இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் விலகி ஏற்றம் தரும் வகையிலான இனிய வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம். மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளும் உபவாசம் இருப்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக சொல்லுது. ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தினந்தோறும் செய்யும் பூஜைகள் மற்றும் அனுஷ்டானங்களை நிறைவேற்றிவிட்டு மகாவிஷ்ணுவை மனதில் நிறுத்தி வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உண்ணாநோம்பு இருப்பது நல்லதா சொல்லுது. உடல் குறைவாக இருப்பவர்கள் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை மட்டுமே சாப்பிடலாம். விரதத்தை அனுஷ்டிக்கும் போது குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை அப்படின்னே சொல்லலாம். மழை மாதங்கள் குளிர்மிக்க மாதங்களில் 7 முறை துளசி இலை சாப்பிடலாம். உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி உதவியாக இருக்கும். விரதம் இருப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குகின்றதா சொல்லப்படுது. பகலிலும் சரி இரவிலும் சரி தூங்காமல் கண் விழித்து இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் எம்பெருமான குறித்த கதைகள், பாடல்கள் ஆகியவற்றை படிக்கலாம், மற்றவர்களுக்கு சொல்லி கேட்கலாம். மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் பூஜையை முடித்துவிட்டு விரதத்திற்கு அன்னம்
ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்து அகத்திக்கீரை, நெல்லிக்கனி, சுண்டைக்காய் ஆகியவற்றுடன் உணவருந்த வேண்டுமாம். அன்று ஒருவேளை மட்டுமே உணவருந்த வேண்டும். இரவு பழங்கள் அல்லது டிஃபன் சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல விரதங்கள் மேற்கொள்ளும் பொழுது நம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அதிக சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்குது. விரதம் இருப்பதால் நம் உடலும் தூய்மை அடையும், மனதும் தூய்மை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித வாழ்க்கை நான்கு விதமான மரபுகளை கொண்டிருக்கு. இந்த நான்கு நிலையோரும் ஏகாதசி விரதம் அனுசரிக்க வேண்டும். ஜாதி வித்தியாசமின்றி அனைத்து குலத்தவரும் ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். வளர்பிறை தேய்பிறை ஏகாதசி விரதத்திற்கு இடையே ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதாக கருத்து இருக்கு. நெருங்கிய உறவினரின் பிறப்பு இருப்பின் போது இந்த விரதத்தை நாம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. திங்கள் சனி பிரதோஷங்களின் சிறப்பு கொண்டிருப்பது போல பூசம், புனர்பூசம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரங்களில் வரும் ஏகாதசி அதி சிறப்பு பெற்ற ஒன்றாக சொல்லப்படுது. வெவ்வேறு மாதங்களில் வரும் ஏகாதசிகளும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. ஒவ்வொரு ஏகாதசி விரதத்தன்மையும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கொண்டதாக இருக்குது. ஒவ்வொரு ஏகாதசியும் பொதுவான நற்பலன்கள் அளிப்பதோடு ஒரு தனிப்பயனையும் அளிக்க வல்லது என்பதை உணரச் செய்கிறது ஒன்றாக இருக்கு. ஒவ்வொரு ஏகாதசியின் பெருமையும் வழிபாட்டு முறையையும் வெவ்வேறு தெய்வங்களாகவோ முனிவர்களாகவோ வெவ்வேறு அன்பர்களுக்கு தெரிவிப்பதாக கூறியதை அடிப்படையாக கொண்டு கூறியவர் அல்லது கேட்டவரின் காலத்தில் இருந்துதான் குறிப்பிட்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுவதாக கருதப்படுது. ஏகாதசி விரதத்தன்று விரிவாக பூஜை செய்வது நல்லது என்றாலும் பலருக்கு பசி சோர்வினால் பூஜை செய்வது இயலவில்லை ஒன்றா இருக்கு. வீட்டு சூழ்நிலைகளால் இறைச்சிந்தனை தடைபடுமாயின் அன்று முழுவதும் ஆலயத்திலேயே தங்கி வழிபாடுகளை தரிசித்தல் மேலும் சிறப்பு பெற்ற ஒன்றா சொல்லப்படுது. அலைப்பாயும் மனதை கட்டுப்படுத்தி அரங்கனை நினைக்க செய்திட விஷ்ணு புராணம், பகவத்கீதை, ராமாயணம் போன்ற இறை திருவிளையாடல்களின் நூல்களை நாம் விஷ்ணு பிரயாணம் செய்ய வேண்டுமா? ஏகாதசி உண்ணாமை விரதத்திற்கு பிறகு துவாதசியில் உணவு ஏற்பதை பிராணாயம் என்று சொல்வாங்க. சில சமயங்களில் துவாதசி நாள் முழுவதுமே விரதம் இருக்க வேண்டுமாம். துவாதசியில் ஏற்க வேண்டிய ஒருவேளை உணவையும் வெவ்வேறு துவாதசி தினங்களிலும் அதிதி இருக்கும் போது முன்பாக ஏற்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. துவாதசி திதி காலையில் மிக குறைவான நேரமே இருப்பின் மதியம் வரை செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. முக்கோடி தேவர்களின் துன்பத்தை பகவான் போக்கியதால் வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி என அழைக்கப்படுது. கார்த்திகை வளர்பிறை தினத்தன்று பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்து மகாபாரத போர் நிகழ்ச்சிகளை கண்ட நாள் என்பதால் அன்று பீஷ்ம பஞ்சமுக விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏகாதசி அன்று இரவும் பகலும் விரதம் இருப்பதால் மகாவிஷ்ணுவை துதிப்போருக்கு நீடித்த புகழ், நோயற்ற வாழ்வு, நன்மக்கள் பேறு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுமையில் வைகுண்ட வாசம், சொர்க்கவாசல் வழங்குவதாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி விரதம் மேற்கொள்வதால் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி நல்ல நன்மைகள் நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.